இவ்வளோ வயசு. இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரோட அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பேட்ச் அப்டேட் யாருனாச்சும் விளாட முடியாது. ஃபஸ்ட் எடுத்துனே ரிவேர் பாயிண்ட் அவைலபிள் இன் ஆல் மேப்ஸ் ஒன்லி இன் கிளாசிக் மோட். கிளாசிக் மோடில் எல்லா மேப்லேயும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை ரிவேர் பண்ணிக்கலாமா கைஸ்? அதாவது மூணு பேர் செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆள் மட்டும் எப்படியாச்சும் போய் அந்த ரிவே பாயிண்ட் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் கைஸ், அந்த பாக்ஸில் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரிவே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போ இந்த ஈவெண்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அடுத்த ஈவெண்ட்டுக்குள்ளே போவாங்க கைஸ். அடுத்த ஈவெண்ட் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் காலையிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன், யாரும் கோச்சிக்காதீங்க, அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னா கோ நைட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க கைஸ். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சண்டை போடுவாங்களா இல்லை அடுத்த காஸ்ட்யூமான்னு தெரில. ஏதாச்சும் நல்லா டைமண்ட் பிடுங்குற மாதிரி ஒரு காஸ்ட்யூம் தான் கைஸ், நல்ல டைமண்ட் பிடிங்கிறாங்க. ஆனால் இது ட்ரைனிங் கிரவுண்டில் போய்ட்டு நீங்கள் இந்த பாக்ஸிங் பண்ணிக்கலாம் கைஸ். ட்ரைனிங் கிரவுண்டில் விடுறாங்க அப்டேட்டு, அதையுமே பண்ணிக்குவோம். அடுத்த அப்டேட் போவோம். நியூ வெப்பன் ஹாட், வாவ், நல்லா ஸ்னைப்பர் ஆமா மாதிரி இருக்கும் போல. ஸ்னைப்பர் ஆமா கிடையாது கைஸ், ஆனால் இது வந்து ஏஆர் அம்மன் தான் நினைக்கிறேன். ஆ, ஏஆர் அம்மா தான் கைஸ். போயிட்டு இதை வச்சு அடித்து வந்துச்சுக்கோ சும்மா ஒரு 70-80 குறையும் போல் கைஸ். பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்து அதில் ஒரு வீடியோ போட்டுருவோம் கைஸ். ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க, போடலாமா வேணாமான்னு, போட்டுடலாம் கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட்டு கேரக்டர்ஸ்களுக்குள்ள போயிடுவோம். ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ஹூகாங் தான் கைஸ். ஹூகாங்கோட பவர் என்னென்னு உங்களுக்கே தெரியும், அது புல்லுக்கட்டை மாறிக்கிறோம். மாறிடுச்சுன்னா இனிமேனால தொடக்கூட முடியாது. அதாவது குரோனோ வந்து எப்படின்னா உள்ளே இருந்துட்டு அடிக்கலாம், ஆனால் பட் ஹூகாங்கால் அடிக்க முடியாது. ஹூகாங் வந்து அந்த புல்லுக்கட்டிலேருந்து மாறினா தான் அடிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து அதுக்கு ஒரு பவர் கொடுத்தாங்க கைஸ். அதாவது நீங்கள் ஒரு எனிமியை நாக் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், புல்லுக்கட்டை மாறி போயிட்டு எனிமி பக்கத்தில் போயிட்டு அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடித்தனே அடுத்த செகண்டுன்னு உங்களுக்கு ஹூகாங் வந்து கூல்டவுன் டைம் வந்து அப்படியே ஜீரோ ஆகுங்க கைஸ். அதாவது மறுபடியும் ஹூகாங் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எனிமியை நாக் அடிச்சிட்டிங்கன்னா. அவ்வளோதான் கைஸ், வேறு லெவலு ஸ்கில் பயங்கரமாக இருக்குது, யூஸ் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ரஃபேல் தான் கைஸ். ரஃபேலோட பவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கைஸ். அதாவது என்னென்னா அந்த ஆக்டிவ் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், அதாவது எம்பிஃபைட்டில் கூட சைலன்ஸு மாதிரி அடிக்கும், ஆனால் இப்போ வந்து மாற்றிட்டேன் அப்டேட்டுக்கப்புறம் ஆக்டிவ் ஸ்கில் வந்து பேசிவ் ஆயிடுச்சு கைஸ். அந்த பேஸ் யூஸ் ஸ்கில்ல என்ன பவர் தெரியுமா, ஸ்னைப்பர் கன் யூஸ் பண்ணிங்கன்னா அட்டாச்மெண்ட்டு நம்ம வந்து சைலன்ஸை போட தேவை கைஸ், அதுவே அட்டாச் ஆகிருக்கும் நமக்கு. அதே மாதிரி இந்த எஸ்கேஎஸ்ஸு உட்பேக்கரு அப்புறம் ட்ராகனோ இந்த மாதிரி கண்ணுக்கும் நமக்கு ரஃபேல் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அதாவது ஸ்னைப்பர் கண்ணுக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், அந்த MP40 M10 ஷார்ட் ரேஞ்ச் எந்த கண்ணுக்குமே யூஸ் பண்ண முடியாது கைஸ், அதான் முக்கியமான விஷயம். ஆனால் அது வந்து பேஸிவ் ஸ்கில்லு, நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் கைஸ். ஓகே, இதோட ரஃபேலோட இன்னொரு பவர் கேட்டிங்கன்னா மிரண்டுருவீங்க கைஸ், அது வேறு ஒன்றும் இல்லை. ரஃபேல வந்து ஒருத்தன் நாக் அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், 45%, அதாவது 50 செகண்டில் நாக் ஆன சாகுறான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் இறங்கி அவன் வந்து மினிமம் 20 செகண்ட் தான் கைஸ் இருப்பான், கண்டிப்பாக 20 செகண்டில் செத்துருவாங்க கைஸ். வேற லெவலான பவர், இதை யூஸ் பண்ணி பார்ப்போம், பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அடுத்து வேறு ஒன்றும் இல்லை கைஸ், ஹையோட்டா தான். ஹையோட்டா வந்து ஆக்டிவ் ஸ்கில், எலைட் ஹையோட்டா வந்து ஆக்டிவ் ஸ்கில் இருக்குது கைஸ். இப்போ அவன் வந்து பேசிவ் ஸ்கில்லாக மாற்றிட்டாங்க, ஏன்னா யாரும் யூஸ் பண்ண மாட்டேறான்ல, நல்லா பேசிவ் ஆகிட்டாங்க. அதுக்கு என்ன பவர்னா அதாவது 10% அவனுக்கு வந்து டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், எனிமிக்கே 3.5% போட்டிருக்காங்க. எப்படின்னு தெரில, யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேங்க கைஸ், கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்ததாக பார்க்க போகிற கேரக்டருக்கு பேர் மிஷா. மிஷா வந்து டிரைவிங்கில் வேறு லெவலான இருக்கும். அது மிஷா வந்து 12%ல் இருந்துச்சு, இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து 20% வேகமாக போகுமா கைஸ், அதாவது வண்டி வேறு லெவலில் ஸ்பீடாக போகணுன்றாங்க, பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு. அதே மாதிரி வந்து நல்லா டார்கெட்டாக எனிமி வந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா ரோட்டில் பார்த்து கரெக்டாக ஓட்டுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் அப்படி தான் போட்டிருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். அடுத்த பார்க்க போகிற கேரக்டர் பேர் A124 கைஸ். A124 இது கே கேரக்டர் ஒரே பவர் தான் கைஸ். ஆனால் A124 வந்து 60 HP தான் கைஸ் ஏற்றும், ஆனால் கே கேரக்டர் வந்து எவ்வளோ HP இருந்தாலும் எவ்வளோ EP இருந்தாலும் HP மாற்றிடும் கைஸ். இப்போ A124 பவரை மாற்றிருக்காங்க, என்னென்னா 50 HP மாற்றும் கைஸ் இப்போ வந்து. ஆனால் இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து 60 HP கைஸ், ஆனால் அது எவ்வளோ செகண்ட்னா முதல்ல 5 செகண்ட் நினைக்கிறேன் கைஸ், இப்போ வந்து 4 செகண்டில் பண்ணிடுவேன் கைஸ். அதேமாதிரி கூல்டவுன் டைம் எவ்வளோ நினைக்கிறீங்க, முதல்ல 60 செகண்ட் 1 நிமிஷமாக இருந்துச்சு, இப்போ வெறும் 10 செகண்ட் தான் கைஸ், வேறு லெவலில் மாற்றிருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. அடுத்து நம்ம தலையை பார்க்க போகிறோம். நம்ம தலையார் குரோனோ, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கைஸ், ஆனால் இப்போ அதை யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டேன், ஏன்னா அதோட பவரை மாற்றிருக்காங்க, பயங்கரமான பவரை மாற்றிருக்காங்க. அதாவது அதோடய பவர் என்னென்னா இப்போ 30% ஸ்பீடில் ஓடுது கைஸ், நம்ம இப்போ விளாண்ட வரையணும். ஆனால் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் 15% தாங்க கைஸ் அலாக்கும் குரோனோவும் ஒரே ஸ்பீடு தான் கைஸ், வேறு லெவலில் மாற்றிட்டேன். அதே மாதிரி கூல் டவுன் டைம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குரோனோ இங்கே தொடக்கூட மாட்டீங்க, ஏன்னா குரோனோ வந்து 3 நிமிஷம் ஆகும் கைஸ் கூல் டவுனாக, கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு மேட்ச்சுக்கு 2 தான் யூஸ் பண்ண முடியும், பேஸ்கோர்லாம் வாய்ப்பே இல்லை, 2 இல்லை 3 தான் கைஸ் யூஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் குரோனோ.
அவ்வளோதான். ஹூகாங் போகிறேன், ஹூகாங் டான் ஆகிட்டார். அடுத்து அவர் தான் கைஸ் வேறு லெவல் பண்ண போகிறோம். ஓகே அடுத்ததாக இருக்குது ஒலிவா கேரக்டர் கைஸ். ஒலிவா வந்து என்ன பண்ணணும்னா ரிவே பண்ணணும்னு சொல்லுங்க. நான் 40 HP இப்போ வரேன் நீ இருக்குது கைஸ். ஆனால் அப்டேட்டுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா 70 HP ஏறுது கைஸ். அதாவது நீ உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் நாக்கா என்னன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரக்டர் வச்சு போய் ஒரு ஆள் ரிவே பண்ணின்னு வச்சுக்கோங்க, 70 HP ஏறுங்க கைஸ். அடுத்து ஒரு ஆள் ஒரே ஒரு மெடிக்கல் போட்டால் போதும், அவ்வளோதான் லைஃப் ஃபுல்லாக இருங்க கைஸ். வேறு லெவல் கைஸ், வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குது. ஓகே அடுத்து நம்ம அழகன்னா, அழகன் யார்? மேக்ஸிமன். மேக்ஸிமம் வந்து மெடிக்கிட்டு இந்த மஷ்ரூமும் வேகமாக சாப்பிடுவாப்புல. இப்போ வந்து அவரோட பவரை ஏற்றிருக்காங்க. மொதல் 12% இருந்துச்சு, இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா கைஸ், 40%, அதாவது 50%. அதாவது ஒரு மெடிக்கிட்டு போடுறதுக்கு வந்து 3 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 1.7 செகண்டில் போட்டுருவாங்க கைஸ். வேறு லெவலில் அப்டேட்டில் மாற்றிருக்கேன், பயங்கரமாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக நான் அந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறேன், பயங்கரமாக இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஓகே அடுத்து நம்ம குயின்னா கெல்லி. எலைட் கெல்லி கைஸ். எலைட் கெல்லியோட பவர் என்ன கேட்டிங்கன்னா, மொதல் வந்து 7 செகண்ட் ஆகும் ஆக்டிவேஷன் டைமு ஸ்பீடு, இப்போ வந்து 4 செகண்ட் தான் கைஸ். 4 செகண்டில் வந்துடுமா, வேறு லெவலில் இருக்குது. அடுத்து என்னென்னா டேமேஜ் இன்க்ரீஸ் 125% போடுவாங்க கைஸ். ஆனால் இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து 106% ஆகிட்டாங்க கைஸ். வேறு லெவலில் பார்ப்போம், யூஸ் பண்ணுவோம், அதையும் யூஸ் பண்ணுவோம். எல்லா கேரக்டரும் யூஸ் பண்ணுவாங்க கைஸ். வேறு லெவலில் இருக்க போது வெறித்தனமாக இருக்க போது. ஓகே கைஸ் நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம கிளாஸ் ஃபோர் சீசன் 6 வந்து கோல்டன் எம்ஃபைனல் தானாங்க கைஸ். அதே மாதிரி நியூ மேப்னு போட்டு பெருமளா ரீமாஸ்டர் வருதாங்க கைஸ். பெருமளா ரீமாஸ்டர் பழைய மேப்டாடே, அது அப்போயே நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஆனால் இப்போ தான் அப்டேட்டே பண்ணுறீங்க. போங்கடா டே, போங்கடா, உங்களெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ் இதோட ஈவெண்ட் இன்னைக்கு சாயந்தரம் கண்டிப்பாக வந்துடுங்க கைஸ். சாயந்தரம் மெயின்டெனன்ஸ் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 6 மணிக்கு வர்றோம், போயிட்டு ரேங்க் மேட்சை போடுறோம், வெறுமனா ரீமாஸ்டர் வரும், போயிட்டு அட்டி மண்டையை பழகுறோம் கைஸ். எல்லாருமே வந்துருங்க, சாயந்தரம் போயிட்டு ஃபன் பண்ணலாங்க. ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்குவோம், ஈவினிங் எல்லாத்தையும் பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ் பார்த்துட்டு எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க கைஸ். அப்படியே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க கைஸ். ஓகே தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ்.